ரஹீம் டிவிக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ண போகிறோம். HSR மஸ்க் கொண்டு வந்திருக்கோம் டெமோக்காக. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ண போகிறோம். டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குது பாருங்கள். அதே போல் டேப் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். பீங்கான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். ஆமாம், இதே போல் இந்த மெத்தடை க்ளீன் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தது இப்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் இது பண்ணுறோம். இது பாருங்கள் கண்டிப்பாக துணி தான் வைக்கணும், ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, கோட்டிங் போயிடும். அது இல்லாமல் இந்தியன் டாய்லெட்ல கால் வைக்கிற பீங்கா இருக்கும்ல, அங்கே கருப்பு கருப்பாக கோட் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஜஸ்ட் மஸ்கை போட்டு லைட்டாக 120 வச்சு கரைஞ்சி வந்துடும். ஷைனிங் போகாமல் கரை மட்டும் அழகாக வந்துடும். அப்படியா? ஆமாம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தோம்னா எர்த் பிராண்டோட மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி கூட ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா ரஃபீல், நம்ம டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. அப்புறம் இவர் தெரியாமல் இருக்காது, ரஹீம் டிவி ரஹீம். ஸோ சொல்லுங்க ப்ரோ. இவர் ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் இல்லைங்க. நீங்கள் என் பேர் அமீர், நான் மாப்பிள மொத்த யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன் வீடியோ. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யூனிட்டில் வந்து எப்படி வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எப்படி நீங்கள் பை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாதி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பிரதர் வந்தார், இவர்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஸோ சார் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஹாய் பிரதர். வணக்கம் பிரதர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, நம்ம பிராண்ட் நேம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம பிராண்ட் வந்து எர்த் 360 பிரதர். எர்த் 360. ஆமாம். ஓகே, இது வந்து எர்த் HSR ஒரு ப்ராடக்ட் இருக்குது, மஸ்க் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஆல்ரெடி 3 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம். ஓகே, இது இது எதுக்காக யூஸ் ஆகுது? HSR பொறுத்த வரைக்கும் பிரதர் இது வந்து 1 லிட்டர் 100 ரூபா. இது வந்து உப்பு கரைக்கு, இந்த பாத்ரூமில் பாத்ரூமில் அந்த ஓடு போல் உப்பு ஃபார்ம் ஆகும்ல, அது அந்த ஒயிட் ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மொத்தமாக ட்ரையாக இருக்க கரைங்களுக்கு. மஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து மல்டிபர்பஸ், இது வந்து ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸுக்கு, பாத்ரூமில் பிசு பிசுன்னு ஃபார்ம் ஆகும்ல, அது அப்புறம் கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு இருக்குல்ல எரியா, அது ஸ்டவ், பூஜை சாமான், பாத்திரங்க எல்லாத்துக்குமே A to Z இது பண்ணுறது. சூப்பர் சூப்பர். வாஷிங் மிஷின் ட்ரம் உள்ள வந்து நம்ம ஹோல் சோல்ஸாக இருக்கும்ல, அழுக்கு இருக்கும்ல, அதை வந்து ஒரு மூடி அளவு போட்டு லோலில் வச்சு சுத்த விட்டிங்கன்னா அதில் கழுக்கும், கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இது மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணுறது, இதில் எல்லாமே போட்டிருக்கோம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்ட்டு. ஆமாம், டைல்ஸு, சிம்னி, ரேக்கு, சிங்க், ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, கேஸ் ஸ்டவ், டேப் ஃபிட்டிங்கு, வால் ஃப்ளோர் டைல்ஸு, WC, மொசைக் ஃப்ளோரு, கிரானைட்டு, மார்பிளு, கிளாஸு, பவுடர் கோட்டிங் பேனல் போர்டு, பிளாஸ்டிக்கு, லேமினேட்டட் ஃபர்னிச்சரு, உட்டனு, விண்டோ டோர்ஸ், டேபிள், பெயிண்டட் சர்ஃபேஸு, உடன் ஃபர்னிச்சரு, ஃப்ரிட்ஜு, மிக்சர், மைக்ரோவன், எக்ஸட்ரா, பூஜா வெசல்ஸு, எல்லாமே ஆயில் ரேஸு, அந்த பிசு பிசுக்கார எல்லாத்தையும் பண்ணலாம். அது இல்லாமல் இந்தியன் டாய்லெட்டில் கால் வைக்கிற பீங்கா இருக்கும்ல, அங்கே கருப்பு கருப்பாக கோட் இருக்கும்ல, அதுக்கெலாம் ஜஸ்ட் மஸ்கை போட்டு லைட்டாக 120 mm தைச்சாலே கரைஞ்சி வந்துடும், ஷைனிங் போகாமல் கரை மட்டும் அழகாக வந்துடும். அப்படியா? ஆமாம். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, பட் இது டேவா செஞ்சு பார்த்துடலாமா? ஆ, டெமோ வாங்க பார்த்துடலாம். ஓகே ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் பொறுத்தது, ஸோ இத்தனை கலர் இருக்குது, இதில் கலர் எதுக்காக இப்படி இருக்குது? இல்லை, HSR பொறுத்த வரைக்கும் கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது வந்து குவாலிட்டிக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே, கலர் வந்து நம்ம போடுறது தான், ஆக்சுவலாக மிக்சராக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குறாங்க, அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க, ஒருத்தருக்காக எல்லாம் ஒரே கலர் போட முடியாது, அதனால எல்லாருக்கும் காமனாக வந்து எல்லா கலரையும் போட்டோம். சரி ஓகே ஓகே, ஆனால் எல்லாமே சேம் தான், சேம் தான் குவாலிட்டி, எல்லாம் சேம் தான். ஓகே ஓகே, மொத்தம் எல்லாமே ஒரே வளர்ந்து பார்க்க போகுது. ஆமாம், ஒரே ஒர்க் தான். ஆமாம், வெறும் கலர் தான் டிஃபரெண்ட். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. பார்த்து இப்போ எப்படி யூஸ் ஆகும் பார்த்துருவோமா? ஆமாம், லைவ் டெமோ பார்த்துடலாம். ரைட், ஓகே, வாங்க க்ளீன் பண்ணி பார்ப்போம் டெமோ. HSR மஸ்க் கொண்டு வந்திருக்கோம் டெமோக்காக. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ண போகிறோம். டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். அதே போல் டேப் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். பீங்கான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ HSR வந்து நம்ம ஊற்றி பார்க்கலாம். முதல்ல எப்படி பொங்குதான்னு, பொங்குச்சா HSR அப்படிலாம் மஸ்க் போட்டு பண்ணுறப்பளக்கும் நல்லாவே பொங்குது, நல்லா பொங்குது பாருங்க. இது HSR பத்திரி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். HSR பத்திரி நீங்கள் டேரெக்டாக பொங்குதுன்னு போதே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பொங்குதில் இப்போது நீங்கள் இது இது உள்ள லிக்விட் போகாத வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க எப்படி கரைய பாருங்க. ஊறிச்சுனா ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்ளை பண்ணி விட்டுறேன் முதல்ல, தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும். ஆமாம், டேப் வந்து ஆல்ரெடி பச்சை பச்சை ஆகிட்டுருக்குது. லோக்கல் ஆசிரியர் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு துணியை வச்சு லைட்டாக தச்சுக்கோங்க. HSR போட்டு
ரொம்ப நேரம் தைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் கோட்டிங்லாம் போயிருக்கு, பச்சை ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆமாம், நம்ம ரெக்கவர் படி கொண்டு வந்துட்டுருக்கோம். எவ்வளோ வருதோ அது வரைக்கும் கொண்டு வந்தால் போதும். ஏன்னா கோட்டிங் போகிற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி போயிருக்க கோட்டிங்கு விதம் பண்ண முடியாது. இருக்கிறத மட்டும் லைட்டாக காப்பாற்றிக்கலாம். இந்த கருப்பானதை ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம். இது மாதிரி லோக்கல் ஆசிட்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, எனாமல் போயிடும். பாருங்க, போட்டு அந்த எனாமலே போயிட்டு வரது பச்சை ஆகிட்டு இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது. இப்போ தான் தொடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பயே வந்துட்டு அந்த சில்வர் கோட்டிங் தெரியுது பார்த்தீங்களா. ஒன் டைம் அப்ளை பண்ணி அப்புறம் தண்ணியை வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், நிறைய போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இது கோட்டிங் ஏ போயிட்டு இருக்கு. பச்சையாக வந்துச்சுனாலே கோட்டிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதாவது லோக்கல் ஆசிட் ஏதாவது யூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னும் வரும். இருக்கிறத ஒரு காப்பாற்றியாச்சு. ஆமாம், இதே போல இந்த மெத்தட் க்ளீன் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தது, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க இது பண்ணுறாங்க, இது பாருங்க. சாதாரண தண்ணி வச்சு அப்படி போகுமா? போதும் மட்டும் பாருங்க. எச்எஸ்ஆர் போட்டால் கண்டிப்பாக துணி தான் வைக்கணும், ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, கோட்டிங் போயிடும். ஆல்ரெடி இது லோக்கல் ஆசிட் யூஸ் பண்ணி பச்சை பச்சை ஆகிட்டு இருக்காங்க, டாப்பியாக மோசமாகிட்டு இருக்காங்க. எச்எஸ்ஆர் 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 இதில் ஊற்றிட்டு. ஆமாம், தொட்டு தொட்டு அப்ளை பண்ணலாம். தேச்சா மட்டும் போதும், ஊற வைக்கலாமா? இல்லை, இப்போ ஊரை தான் வைக்கிறோம் நம்ம. ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சி ஊற வைக்கணும். ஆமாம், ஊற வச்சுட்டு ஃபைனலாக அந்த மார்க்குக்கு மட்டும் மஸ்க் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மஸ்க் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அதான் மஸ்க் இப்போ இது போகாத கரெல்லாம் மஸ்க் வச்சு தான் போகும். ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறதா இதை போட போயிடும். ஆமாம், மஸ்க் யூஸ் பண்ணுறது இதே மாதிரி கான்செப்ட் தான். ஆமாம், ஊற்றி விட்டுட்டு அப்படியே தச்சுக்கலாம். மஸ்க் வந்து உப்பு இல்லாத கரைக்கெல்லாம் மஸ்க் தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கஷ்டமான கரையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எப்படி பை பண்ணுவாங்க? பை பண்ணுறது வந்து நம்ம கீழே நம்பர் போட்டிருக்கோம். ஓகே, அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க கடை அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். அவங்க பின்கோட் மட்டும் சொன்னால் போதும், அதாவது தபால் பெட்டின்னு சொன்னால் போதும். அந்த இடத்துல எங்கெல்லாம் கிடைக்கின்ற கடை அட்ரஸும் ஃபோன் மொத்தமாக லிஸ்ட் அமைச்சிருவோம். அதில் எந்த கடை நியர்பை பார்த்து அவங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஓகே. மற்ற அவங்களுக்கு டேரெக்டாக அனுப்ப மாட்டேங்க? நாங்கள் கம்பெனி சேல்ஸே பண்ண மாட்டோம். கம்பெனி சேல்ஸ் கிடையாது? இல்லை சார். ஓகே, ஓகே. ஏன் அப்படி? இல்லை, நாமளே எல்லாருக்கும் வித்தனா கொரியர் காசு எக்ஸ்ட்ரா வரும். அது இல்லாமல் மக்களுக்கு வந்து அடிஷ்னல் அலைச்சல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதே கடையில் கிடைக்கும் போது ஒரு வியாபாரிக்கும் வியாபாரம் ஆகும், நமக்கும் இதுவாகும், சப்ளையருக்கும் இதுவாகும், கஸ்டமருக்கும் ஈஸி ஆகும். நாலு ஈஸி ஆயிடுச்சுல்ல. சூப்பர் சூப்பர். ஸோ எந்த ஒரு நல்ல எண்ணமும் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே சார். அப்புறம் நம்ம குடோனில் பார்த்தா போட்டு இன்னொரு ப்ராடக்ட் அனுப்பிச்சிங்களா? ஆமாம், ஸ்டாம்ப். ஆமாம், அது அனுப்புவீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம். ஆமாம், உள்ள இப்போ லான்ச் அடுத்த வாரம் வந்துருச்சு, அடுத்த வாரம் கஸ்டமருக்கே வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லா யூடியூபருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா வாஷிங் லீக்கில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஓகேங்களா, காஃபி ஃப்ளேவர், வெண்ணிலா, பைனாப்பிள், அந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம இந்தியன்ஸுக்கு பிடிக்கிற போல் ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். வாஷிங் லீக்விட வாஷிங் லீக்விட வந்து நாங்கள் வாஷிங் லீக்விடாக கொடுக்காமல் ப்ரிப்பரேஷனாக கொடுத்துருவோம். அவங்களே வாஷிங் லீக் தயாரிச்சிக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, 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 ஓகே. ஸோ அவங்களே வாங்கி அவங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது வரும்போது நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் தமிழில் வந்து இவங்க என்னன்னா, நேற்று சரியான மழை, அவ்வளோ மழையில் வந்து நைட்டு நின்று இன்றைக்கி காலைல டெமோவுக்கு கூட அங்கே இன்றைக்கி பகலில் ஃபுல்லாக வெயில், டெமோ கூட நின்று அந்த கிளீனிங் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக வந்து பார்த்து சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நம்ம லைவாக காமிக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்காக பண்ணியிருக்கோம். நம்ம கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் மேலே மேலே வளர முடியும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு மட்டும் நான் உங்கள் அமீர் டாடா. பை பை, சி யூ.